வணக்கம் நண்பா, இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமரா மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான கேமரா மொபைல் வாங்கலாம் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களால் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது இடத்துல இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 13 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 108MP ப்ரைமரி கேமரா ப்ளஸ் 2MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ப்ராசஸரும் இருக்குது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே நல்லாயிருக்கும். 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியில் உள்ளடக்கியது. ஸோ கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் தந்து 4GB 128GB என்ற பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஓகேவான கேமரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி பேக்கப், நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 13 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்க்கலாம். ஓகே நண்பர், நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற மொபைல் TECNO POVO 5 PRO தான். இந்த மொபைலுக்கும் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஸ்பிளே சேம் தான். அண்டு ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் தான். கேமரா இங்கே 50MP கொடுத்துருப்பாங்க. அண்டு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ 108MP கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இல்லை 50MP ஓகே. அந்த பேக்கில் நமக்கு க்ளோ லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா TECNO POVO 5 PRO கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இங்கே சார்ஜிங்லேயும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்பா. இங்கே 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10W ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னே சொன்ன மாதிரி அந்த பேக் லைட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு நல்ல அவுட்டில் கூட இந்த மொபைல் கிடைக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இதில் இருக்குது. ஹைரேஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 8GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் 128GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 108MP கேமரா வேணும்னா இன்ஃபினிக்ஸும் அண்டு பேக் லைட் அண்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் TECNO POVO 5 PRO கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 05G தான். இந்த மொபைலையும் நமக்கு 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இருக்குது. 50+2+2 ட்ரிப்பிள் கேமரா செட்டப் இருக்குது. எந்த மொபைலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம், இங்கே 4K வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 4K 30fps ஷூட் பண்ணிக்கலாம். 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. பட் டிமென்சிட்டி 920 என்ற பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கேமிங்லாம் யாராவது இந்த பட்ஜெட்லேயே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் 05G கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 4K வீடியோவும் கிடைக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்ஜெட்டை விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் 4K வீடியோ கிடைக்குது. ஸோ 1000 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இந்த மொபைலை வாங்குங்க. அப்போ சப்போஸ் கொஞ்சம் லேட்டாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 15K கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவான விஷயம், 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அண்டு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஓகேன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்லை பெஸ்ட்டான மொபைல் தான் வாங்குறீங்கன்னா Top 2 மொபைல்ஸை பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் POCO X5 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைலில் இல்லாதது இங்கே AMOLED டிஸ்பிளே. ஸோ மூவிஸ் வீடியோஸ் வெப்சீரிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் கேமிங் அதிகமாக விளையாடுறவங்களுக்கும் இந்த மொபைல் சூட் ஆகும். 48+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். 13MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. 6GB 128GB ரேண்ட் இப்போதைக்கு 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே, நல்ல கேமரா செட்டப், நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்டு நல்ல பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், பழைய மொபைலாக இருக்குது. அண்டு மதர் போர்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் POCO X5 தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 1st பொசிஷனில் இருக்க மொபைலை பார்க்கலாம்.
ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G54 தான். இந்த மொபைலே நமக்கு 120Hz IPS LCD பேனல் தான் இருக்குது. 50+8 டுவல் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நைட் ஃபோட்டோ எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஷேக்கினஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த OIS வந்து நமக்கு வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ரெண்டு சென்சரை யூஸ் பண்ணியுமே நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ சப்போர்ட் இங்கே இல்லை. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7020 ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 14000 சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 14000 பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா செட்டப், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. மோட்டோட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்க்கும்போது பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தராமல் அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.